Hi viewers, சுலபமான பூந்தி லட்டு செய்வதற்கு தேவையான இன்கிரிடியன்ட் வாங்க எப்படி செய்யலாம்னு பாப்போம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதுல ஒரு கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க, ஃபுட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க, நெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கெட்டிப்படாம ஒரே லெவலா கிளறி விட்டுக்கோங்க. அங்கங்க கெட்டிப்படாம இந்த பதத்துல வர வரைக்கும் கிளறி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. சல்லி கரண்டி இல்லைனா இந்த ஹோல் கரண்டியில் கடலை மாவு ஊற்றி பூந்தி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூந்தி ரெடி ஆயிடுச்சு. அகைன் ஒரு கடாய் வச்சு அதில் அரை கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க. வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி சர்க்கரை பாகு செஞ்சுக்கோங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம பண்ணி வச்சிருந்த பூந்தியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி பருப்பும் திராட்சையும் இதில் கலந்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் தூவிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் நெய் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இந்த கலவை வந்து 30 to 40 seconds இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக லட்டு பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க. நான் அங்கங்கே முந்திரி பருப்பு வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன். பாருங்க எவ்வளோ சாஃப்டான லட்டு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.